ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி என்ன வ்ளாக்னு பார்த்தீங்கன்னா, போன வ்ளாகோட கண்டினியூஷன் தான் இது. நம்ம வயநாட் வ்ளாக் வந்து பார்த்துட்ருந்தோம் இல்லையா. நான் பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ப்ரீவியஸ் வ்ளாகோட லிங்க் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேயும் வந்து டிஎம் பண்ணிங்க, அக்கா கேரளா வ்ளாக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்குமே நீங்கள் காட்ட காட்ட எல்லாமே பார்க்க பார்க்க த்ரில்லிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லாஸ்ட் வ்ளாகில் வந்து நான் இருட்டில் வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து காமிச்சிருப்பேன், இங்கே தான் வந்து அட்டை கடிச்சது அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பேன், அந்த பிளேஸ் தான் இது. மார்னிங்கில் வந்து நான் மார்னிங் ஏஞ்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வ்ளாக் வந்து எடுத்துகிட்ருக்கேன். எங்களோட ரூம்க்கு வெளியில் வந்து இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து காட்டேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் கார்டன் இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது வாங்க. ஏன்னா எங்களுக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் நைட்டில் தான் வந்து புக் பண்ணுவோம், அதனால் எங்களுக்குமே மார்னிங் வந்து மார்னிங் டைமில் இந்த ரெசார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கூடமே கிடையாது. அதனால் நானுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் எல்லா இடமே பார்க்குறதுக்கு. 12 o'clock வந்து செக் அவுட் பண்ணிடணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஒரு நைட்டு ஸ்டே பண்ணோம் அதுதான். அதுவும் அட்டை வந்து அந்த கிடச்சதால பார்த்திங்கன்னா பயந்து பயந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்துக்கிட்டோம். ஸோ ரெசார்ட்டில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணுன்னா இந்த ரிவர் வந்து தூரத்துலேருந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல. வயநாட்டில் ரெசார்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்ட் இருக்கிறதால மேபி அது கூட வந்து ஜாஸ்தியாக கூட இருக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே வந்து வரத்துக்கே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மனசில், ஏன்னா நைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ரிவர் சவுண்ட் வந்து எங்களுக்கு வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு. அது பார்க்கணுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அதை ரொம்பவே நைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. மார்னிங் ஏஞ்சதும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்க்கு தான் வந்து நின்னே நான். நல்ல ப்ரைவசியும் இருந்துச்சு, நிறைய பேர் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஃபேமிலி தான் நாங்கள் ரெசார்ட்டில் இருந்தோம். ரெசார்ட்குள்ளே இந்த இடம் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன வ்ளாகில் சில பேர் சொன்னீங்க அட்டை ஒட்டிக்ஷன்னா வந்து எடுக்க முடியாது, அது வந்து சால்ட் போட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு. எங்களுக்குமே அந்த டைம் என்ன செய்கிறதுனே தெரியல, எங்களுக்குமே ஐடியாவே இல்லாது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து எடுத்தோம். ஹலோ கைஸ், டுடே வேர் அட் அ ஹோட்டல் அண்ட் ஐ அம் டேக்கிங் ஃபோட்டோஸ் ஹியர் அண்ட் ஐ ஹேவ் மை சன்கிளாஸ் அண்ட் அவர் ஹோட்டல் இஸ் நைஸ் பட் ஸ்மால் அண்ட் தேர் சோ மச் மவுண்டன்ஸ் தேர். காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம், ஏன்னா வந்து 9:30-10 பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன வச்சுருந்தாங்கன்னா எப்பயும் போல் பிரெட் பட்டர், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜூஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃப்ரெஷ் ஜூஸ் தான் வந்து சர்வ் பண்ணாங்க. பப்பாயா பைனாப்பிள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கேரளா பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து வச்சுருந்தாங்க, புட்டு கடலைக்கறி அதுக்கப்புறம் நெய் பத்திரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பசங்க பார்த்திங்கன்னா புட்டுலாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா எல்லா ஹோட்டல்ஸும் வந்து பூரிலாம் இருக்கும், பட் இன்றைக்கி இன்றைக்கி வந்து இந்த மெனு வந்து கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் லைட்டாக ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். நீங்கள் எத்தனை பேர் வயநாடு வந்து விசிட் பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் போயிருக்கீங்க, எங்கே ஸ்டே பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து இந்த ரிவர் பார்க்கும்போது எப்படியாச்சும் அங்கே ரீச் ஆகிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, நடந்து வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இந்த ரெசார்ட் விட்டு போகிறதுக்கும் பார்த்திங்கன்னா மனசு இல்லாமல் தான் இருந்துச்சு, ஏன்னா வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்காகச்சும் கொஞ்சம் நேரம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணிட்டு இருந்துச்சு. இந்த ரெசார்ட்குள்ளே வரணுன்னா பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த ரோட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்டீப்பாக இருந்துச்சு, வரத்துக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் இந்த ரெசார்ட்குள்ளெலாம் வரத்துக்கு. ஸோ திரும்ப வந்து இங்கேருந்து போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எங்கேயாச்சும் ஃபால்ஸ் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கிட்டே என்ன இருக்குது லொக்கேஷன் வந்து கூகுளில் பார்த்துட்டு கந்தபரா ஃபால்ஸ் தான் வந்து கொஞ்சம் கிட்டே இருந்துச்சு, சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போகணும். வயநாடு வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஊர் தான், ஃபுல்லாகவே வந்து ஃபாரஸ்ட்டு. ஜஸ்ட் அந்த ட்ராவல் பண்ணும்போதே பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும், நம்ம எதுவுமே வந்து சுற்றி பார்க்கவே தேவை, ஜஸ்ட்டு நம்ம காரில் வந்து ஜஸ்ட்டு ட்ராவல் பண்ணாலே போதும், ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கந்தபரா ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம், இப்போ டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகணும், 30 rupees அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளே ஜஸ்ட்டு ஒரு 10 minutes வாக் தான், வாக் பண்ணோன்னா வந்து ஃபால்ஸ் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். நிறைய பேர் நேரில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க, அவங்களால போக முடியாமல் இருக்கும், அவங்களுக்காக வந்து அந்த நேச்சர் சவுண்டோடு நான் ப்ளே பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கும் அந்த ஃபீல் வந்து வரும்.
எத்தனை பேருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து நான் இதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும், நான் பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பாக நீங்களும் வந்து வயநாடு விசிட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நிறைய பேர் வந்து ட்ராவல் விலாக் வந்து அந்தளவுக்கு வந்து விரும்பி பார்க்க மாட்டாங்க. பட் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு என்ன போட்டாலும் பார்க்குறதுக்குன்னு சில பேர் வந்து ரொம்பவே வந்து ஈகராக ஒரு ஒரு நாளும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்காக வந்து நான் அதை ஷேர் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பி. இது வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்லாம் வந்துச்சு. பார்க்க வந்து இந்த பிளேஸ் வந்து மூணார் மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்துச்சு. இங்கேயும் இறங்கி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம். அடுத்தது நாங்கள் எந்த ஸ்பாட்க்கு வந்தோன்னா வயநாட்டில் வந்து லாங்கஸ்ட்டு ஜிப்லைன் இருக்குது. இது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருந்துச்சு இன்ஸ்டாவில். சரி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஃபஸ்ட்டு சுஹேரா வந்து போவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. நான் சொன்னேன் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நீ கண்டிப்பாக வந்து போய் ஆகணும். நான் வந்து சல்வார் போட்டு வந்தேன்னா சார், அதனால் என்னால் வந்து போக முடியாது, நீ தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாத்தனார் பையன் ஜாவிதும் சுஹேராவும் கடைசியில் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி எப்படியும் நாங்கள் அவங்கள அனுப்பிச்சி வச்சிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் 300 ரூபீஸுங்க. எல்லோரும் வயசானவங்க எல்லாருமே வந்து போயிட்டுருந்தாங்க. பார்க்குறதுக்கு எனக்குமே ஆசையாக இருந்துச்சு. So, sir, are you ready? Right now? Yeah. Ready? Ready? Yeah. 1, 2, 3. Here we go. Bye, baby. ஸோ நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு சுஹேரா வரதுக்கு. ஏன்னா வந்து லாங்கஸ்ட்டு ஜிப்லைன் இல்லையா, அவ்வளோ தூரம் போயிட்டு ஜீப்பில் வந்து கொண்டு வந்து விடுவாங்க. சுஹேரா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டா இன்னைக்கு. சுஹேரா எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்த ரைடு? இட் வாஸ் நைஸ். செம சூப்பரா? பயம் இல்லை? பயந்தே தானே? ஹாய், ஜாலியாக போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த பியூட்டிஃபுல்லான கவன் வந்து நம்மளுக்காக யார் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா தமினா மெஹந்தி அண்ட் டெய்லரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஸ்டிச் பண்ணி வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சாரியில் கூட அவங்க அழகாக வந்து கவுன் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. நான் ஜஸ்ட்டு சைஸ் மட்டும் தான் சொன்னேன், அது எப்படின்னே தெரியல. அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக என்னோடய சைஸில் வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. பார்க்கும் பார்த்திங்கன்னா அந்த டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வயநாட்டில் நாங்கள் சிட்டிக்குள்ளே வந்து போயிருந்தோம். அங்கே ஏதாச்சும் ஷாப்பிங் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்குள்ளே போனேன். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பார்த்திங்கன்னா சீப்பில் கொஞ்சம் நல்ல ப்ரைஸ்க்கு வந்து கிடச்சிது. கண்டிப்பாக வந்து வாங்கி வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஏதாச்சும் லெஹங்கா அந்த மாதிரி ப்ரைடலுக்கு போடுற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஊருக்கு கொண்டு போகிறதுக்காக ஏதாச்சும் கேரளா ஸ்நாக்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்களே, என்ன கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு. சரி ஸ்நாக்ஸை சிப்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரி வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த குக்கீஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி. அதுக்கப்புறம் இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ இருந்துச்சு. பைனாப்பிளில் கேக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிளில் கேக் இருந்துச்சு. கிரேப்பில் வந்து கேக் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி ஹல்வாலையும் கேலிக்கட் ஹல்வா அந்த மாதிரி அதுவும் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிப்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து இந்த மாதிரி நாங்கள் லூஸில் தான் வாங்கினோம், இது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. டோட்டலி 3 டேஸ் இருந்தோம் வயநாட்டில். இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டே. இன்றைக்கி நைட்டு வந்து ஊருக்கு கிளம்புறோம். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இன்னொரு பிளேஸ் ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். கூகுளில் நம்பி தான் போகிறோம். பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ பார்த்திங்கன்னா அந்த ரூட் வந்து போயிட்டே இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த ஊர். கொஞ்சம் ரூட்லாம் மாறி போனோன்னா பார்த்திங்கன்னா ரோட்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு தான் வந்து போக போகிறோம். இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த ஒரு ஸ்பாட் தான் இது. சவுத் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ்க்கு வந்து விசிட் பண்ண போகிறோம். இங்கே போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் ஆக்சுவலி. ஆல்ரெடி இங்கே எப்படி போகணுன்னு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஜீப் இருந்தால் நம்ம வந்து அங்கே போகலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம கார் வந்து கீழே பார்க்கிங் பண்ணிவிட்டு ரோட்டில் ஜீப் வந்து நம்ம பிடிக்கணும். ஒரு ஜீப் ஏதாச்சும் நம்ம பிடிச்சிட்டு அந்த கொஞ்சம் நேரம் வந்து ட்ராவல் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப பாருங்கள், வீடியோவே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து ஷேக் ஆகி எடுத்துகிட்ருக்கேன். ஸ்டேபிளாகவே இருக்காது பாருங்கள்.
நம்மளுக்கு இங்கே உட்கார்றதுக்கும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சேஃபாகவும் இருக்காது. நான்லாம் கார்னரில் உட்கார்ந்துருந்தேன்னா கண்டிப்பாக நான் வந்து விழுந்திருப்பேன். மென்ஸ் உட்கார்ந்தாங்கன்னா கொஞ்சம் வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க. ஹஸ்பண்டும் எங்கள் நாத்தனார் பையன் ஜாவித் தான் வந்து கார்னரில் உட்காந்துருந்தாங்க. எங்கள் நாத்தனார் வந்து ஃப்ரண்டில் உட்காந்துருந்தாங்க. நான் சுஹேரா ஆரிஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே உட்காந்துட்டு எங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்படி இப்படி ஆடிட்டு பார்த்திங்கன்னா அது ரொம்ப த்ரில்லிங்காக, ஆனால் ஆரிஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஆனால் ஏன்னா எனக்கு தான் வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் உமன்லாம் வந்து கண்டிப்பாக வந்து போகாதீங்க, ஏன்னா ரொம்ப ரிஸ்க் இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங்கு ஏதோ பண்ணுது, எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் போன டைமில் வந்து இந்த ஜீப்புக்கு மட்டுமே 1500 ருபீஸ் வந்து பே பண்ணோம். இப்போ வந்து கம்மி பண்ணாங்களா என்னன்னு தெரியல, ஸ்ட்ரைக்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஒன்லி தே ஹேவ் ஸ்பெஷல் கார் திஸ் லைக் திஸ் ஜீப். மேலே வந்துட்டோம். இப்போ இங்கே வந்து நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் வந்து இதுக்கு வந்து தனியாக வந்து பே பண்ணணும். இந்த ஜீப்புக்கு வந்து தனியாக பே பண்ணணும், டிக்கெட்க்கு வந்து தனியாக பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது, ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்திருந்தாங்க. கர்நாடகாவிலேருந்து நிறைய காலேஜஸ்லேருந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. இங்கே கர்நாடகா வந்து கொஞ்சம் கிட்டேயே தான் இருக்குது, அதனால் வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா கர்நாடகாவிலேருந்து தான் வந்திருந்தாங்க. எங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த கிளாஸில் நடக்கிறதுக்கு வந்து பயமாகவே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் துபாயில் ஆல்ரெடி துபாய் ஃப்ரேம்லாம் வந்து போயிருக்கோம், அந்த கிளாஸில் வந்து வாக் பண்ணியிருக்கோம், அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு பயம் இல்லை. ஆனால் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த பிரிட்ஜ் வந்து கொஞ்சம் ஆடுற மாதிரியே வந்து ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுதான் வந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அந்த டைமில். இன்னும் நம்ம யாருமே இல்லாத டைமில் போனால் கொஞ்சம் நல்ல வீடியோஸ் ரீல்ஸ்லாம் வந்து எடுக்கலாம், பட் நாங்கள் போன டைமில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போனதும் கொஞ்சம் பீக் டைம் தான், ஒரு ஆஃப்டர்நூன் 2 o'clock அந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். நீங்கள் மேபி மார்னிங் டைமில் ஒரு 8 o'clock அந்த மாதிரி போகணும், அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. இங்கேருந்து அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் இங்கே வயநாட்டில் வந்து எடக்கல் கேவ்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டேம் இருக்குது, நிறைய ஃபால்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்குது. நம்ம அனிமல்ஸ்லாம் வந்து நிறைய பார்க்கலாம், பட் அதெல்லாம் இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் 2-3 days இருந்தோம், பட் இருந்துமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேசஸ் தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. கண்டிப்பாக ஒரே டைமில் வந்து எல்லா பிளேசஸும் வந்து கவர் பண்ணவே முடியாது, ரொம்ப டயர்டு. இதுக்கே நீங்கள் ரொம்ப டயர்டாயிருவீங்க. இன்னும் இங்கே செம்ரா பீக் இருக்குது, அதுக்கப்புறம் டேம் இருக்குது, அங்கே போட்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து போக முடியல. இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்விங்கு வந்து ரொம்ப பாப்புலரிங்க, நிறைய பேர் வந்து இந்த காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து போயிட்டு இருந்தாங்க. சுஹேராவும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்த போகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஓகே எல்லோரும் போகிறது பார்த்துட்டு நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா க்யூ ஒரு 1 hour கிட்டே நின்னு நாங்கள், அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. எப்படியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு அனுப்புறதுக்கு, பட் சேஃப் தான், எதுவும் பயப்பட தேவையில்ல, சேஃப் தான் இது போகிறதுக்கு. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கியாக தெரியுதில்ல. 10 years+ போகலான்னு நினைக்கிறேன். ஆரிஸ் எல்லாம் வந்து அலோவ் பண்ணவே இல்லை. அவன் பாவம் எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா அந்த ஜிப்லைன்லேயும் அவனால் போக முடியல, எங்கேயும் வந்து அலோடு கிடையாது, அதனால் ரொம்ப அழுதுட்டுருந்தான், பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சரி, சுஹேரா வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல, கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் வந்து தள்ளி விட்டுறாங்க. இன்னும் காலேஜ் கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாகவே வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. சுஹேரா அபுதாபியில் ஏதாச்சும் ஒரு ரைடு போனால் கூட வந்து ரொம்ப பயப்படுவா, போக மாட்டான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்வாள். பட் ஆனால் கேரளாவில் என்ன ஆச்சுன்னே தெரில, எல்லாத்துக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே நல்லாவே என்ஜாய் பண்ணா. எங்களுக்குமே ரொம்ப நாளைக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் விசிட் பண்ணது வந்து மைண்டுக்கு அந்தளவுக்கு நல்லா ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமாக நாங்கள் எங்கேயுமே போகவே இல்லை, அதுவும் கொரோனா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா எங்கேயுமே நாங்கள் போகவே இல்லை. அதுவும் யூஏல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேஸஸ்லாம் விசிட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இப்போ திரும்ப ரிட்டர்ன் வந்து ஜீப்பில் தான் வந்து போகணும். இந்த டைம் நான் என்ன பண்ணேன், சரி ஃப்ரெண்டில் உட்காந்தா வந்து அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால் நான் வந்து இந்த டைம் வந்து எங்கள் நாத்தனார் பின்னாடி அனுப்பிச்சிட்டு நான் வந்து ஃப்ரெண்ட்டை வந்து உட்காந்துக்கிட்டேன். சரி வீடியோவும் எடுக்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிளேசஸ்லாம் வீடியோ என்னால் எடுக்க முடியல, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெண்டுன்னு ரொம்ப இருந்துச்சு.
நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து இந்த இந்த இடத்துல வந்து டிரைவ் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆனால் கூட அந்த அங்கேருந்து வந்து கீழே வந்து விழுந்துடும் போல் வண்டி. அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்கியாக இருந்துச்சு இந்த இடம். ஆனால் சுஹேரம் ஆரிஸும் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆரிஸ் வந்து திரும்ப திரும்ப இந்த டிரைவ் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் தான் பம்பி ரோடாக இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அங்கே போகிற வழியில் வந்து குட்டி குட்டி ரிவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்தோம் நாங்கள். அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லியிருந்தோம், கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயுமே தண்ணியில் இறங்குற மாதிரி வந்து போவே இல்லை நாங்கள். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கால் வந்து வைக்கலாம் தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இருந்துச்சு. இந்த இடத்துல போய் உட்காரத்துக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அந்த கல்லை ஏறி பயங்கரமாக பார்த்திங்கன்னா ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. ரெண்டு மூணு தடவை விழக்கூட போயிட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து எப்படியோ பிடிச்சி வந்து உட்கார வச்சாங்க. இங்கே இயர்லி மார்னிங் ஒரு 3:00 அந்த மாதிரி டைம்லலாம் புலிலாம் வருமா, கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. அதெல்லாம் கேட்க ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு, பயமாகவும் இருந்துச்சு. எனக்கு அந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடந்தப்போ கூட இவ்வளோ ஹாப்பினஸ் வந்து கிடைக்கல. பட் இந்த 5 minutes இந்த இறங்கி இந்த தண்ணியில் கால் வச்சது வந்து எனக்கு அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. தண்ணி நல்லா சில்லுன்ட்டு ரொம்ப வந்து இந்த பிளேஸில் வந்து நான் என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கும் வயநாடு வந்த ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருந்தா நேரில் வந்து பாருங்கள். நான் வீடியோவில் காட்டுறது வந்து ஒன்றுமே கிடையாது, நீங்கள் நேரில் அந்த ஃபீல் பண்ணால் தான் இன்னுமே உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.